தளபதியண்ணா நெஞ்சில் குடி இருக்கும் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமதுனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நண்பா. நிறைய சோஷியல் மீடியாவில் இருக்க யூடியூப் சேனல்ஸில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், மாஸ்டர் வந்து ஒரு காப்பி கேட் மூவி அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. அதுவும் வந்து ஒரு கொரியன் படத்தோட காப்பி இந்த படம் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயத்தை இதை எப்படி ரிலேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் டைட்டில் டீசர் வந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது வந்து நார்கோஸ் அப்படின்ற ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் இருக்க வெப்சீரீஸாக நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அதில் ஒரு மெயினான ஒரு சீக்வன்ஸ், அந்த சீக்வன்ஸை தான் வந்து இந்த விக்ரம் டீசரில் எடுத்து பண்ணியிருக்கார் லோகேஷ் கனகராஜ். அதனால் இந்த ஒரு மாஸ்டர் திரைப்படமே வந்து முழுக்க முழுக்க ஒரு காப்பியான திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட நியூஸ் பார்த்துட்டேன். சரியான வெறுப்பு அந்த நேரத்தில் இந்த ஒரு அப்டேட் கிடச்சது. கேட்டவுடனே வேறு லெவல் ஹாப்பி. என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன் பார்த்திபன் சார் அவர் தான் மாஸ்டர் படத்துடைய ரைட்டர், அவர் தான் கைதி படத்தோடைய ரைட்டரும் கூட. அவர் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி, இது வந்து ஒரு ரியல் இன்சிடென்ட் அப்படின்றது சொல்லியிருக்காரு. கேட்டவுடனே வேறு லெவல் ஷாக்கு. இது ஒரு ரியல் ஸ்டோரியாக இருந்தால் இப்போயே எல்லாருக்குமே வந்து ஒரு பயங்கரமான ஸ்லிப்பர் ஷாட்டாக இருக்கும். கண்டிப்பாக அது வந்து ஒரு கொரியன் மூடியோட காப்பி கிடையாது, அது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக எடுக்கப்பட்டிருக்க ஒரு மூவி அப்படின்றது இதிலேயே கிளியர் கட்டாக தெரிஞ்சிருச்சு. என்ன மாதிரியே கண்டிப்பாக நீங்களும் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து டென்ஷனாக இருப்பீங்க. உங்களுடைய மைண்ட் தாட் எப்படி இருந்தது இந்த ஒரு அப்டேட் கேட்டவுடனே, இவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அப்படின்றது கீழே காமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து விஷயத்தை சொல்கிறேன். என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதை சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் இருக்கா தெரியுங்களா, அந்த மாஸ்டர் அப்படின்ற ஒரு கேரக்டரை வச்சு, ஜேடின்ற ஒரு கேரக்டரை வச்சு, இந்த பக்கம் பவானின்ற கேரக்டரை வச்சு, இந்த மாதிரியான ரியல் லைஃப் கேரக்டரை வச்சு என்ன ரியல் ஸ்டோரி இருக்கோ அதையுமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பட் அது இப்போ கிடையாது, படம் ரிலீஸ் ஆகட்டும் அப்போ நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை செம்மையாக சூப்பராக நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே என்ன வேணும், நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் யோசிக்கிறீங்க? முக்கியமாக உங்களுடைய லைஃப்லையுமே இந்த மாதிரி பயங்கர டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள வச்சு ஒரு சூப்பரான படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான உங்களுக்கும் அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் வந்திருக்கும். அது என்ன காரணம், வந்து ஒருத்தர் ரவுடியாக இருப்பாங்க, இன்னொருத்தர் வந்து போலீஸாக இருப்பார், அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பார், ஒரு மாதிரி இன்ஸ்பயராக இருப்பார். அது யார், என்ன மாதிரி கேரக்டரு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கேரக்டரை நம்ம அண்ணனை பார்க்கலாம்னா அது என்ன கேரக்டர் அப்படின்றதையும் கீழே காமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அப்படின்ற மாதிரி இன்னொரு அப்டேட்டும் வச்சுருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் மாஸ்டருடைய ஸ்டோரி ப்ரெடிக்ஷன் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதுக்கான டீட்டெயிலான ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் காம் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். கைண்ட்லி இந்த வீடியோ போய் பார்த்து சப்போர்ட் பண்ண மாதிரி அந்த வீடியோவும் போய் பார்த்து சப்போர்ட் பண்ண நண்பா. வேற எதுவுமே கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்ச தளபதி பிளட்ஸ் கிட்ட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க. இதே மாதிரி சூப்பரான நம்ம அண்ணன் நம்ம தளபதி ஒரு அப்டேட்ல சந்திக்கிறேன். அது ரிங்க் டாடா பாபா சொல்லுங்க. நான் பிரவீன் கே எஸ், பாய்.